ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்பெஷல் நேந்திரம் பழம் சிப்ஸு எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நேந்திரம் பழம், வாழைக்காய். வாழைக்காயை ஃபஸ்ட்டு எடுத்து நாலு பக்கமும் இப்படி கத்தியால் கோடு போடணும். கோடு போடுறது எதுக்காகனா, அப்போந்தான் ஈஸியாக தோல் எடுக்க முடியும். இப்போ நாலு பக்கமும் கோடு போட்டோன்னா பாருங்கள், அந்த கோடு ஜாயின்ல இருந்து இப்படி எடுத்தால் ஈஸியாக நமக்கு அந்த பழம் கட் ஆகாமல் தோல் மட்டும் தனியாக வரும். என்ன வருதுல்ல பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பீஸ் கூட கட் ஆகாமல் தோல் தனியாக நம்ம எடுத்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிற வாழைக்காய்க்கும் இதே போல் எல்லா தோலையும் நம்ம எடுக்கிறோம். இப்போ எல்லா வாழைக்காயில் உள்ள தோலையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்மள்ட்ட மொத்தம் எத்தனை வாழைக்காய் இருக்குன்னா, நாலு வாழைக்காய் இருக்குது. ஒரு சின்ன கிண்ண எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி கொண்டு அதில் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம். மஞ்சள் பொடி எதுக்காகனா, இந்த வாழைக்காயை ஊற வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்க நாலு வாழைக்காயை இதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். அது எதுக்காகனா, அப்போந்தான் ஜிப்ஸு கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழிஞ்சாச்சு. லைட்டாக அந்த பழம் மஞ்சள் கலரில் வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த வாழைக்காயை கட் பண்ண போகிறோம். எங்ககிட்ட கட்டர் இருக்கிறனால அதில் வச்சு நாங்கள் கட் பண்ண போகிறோம். வாழைக்காய் எப்பவுமே ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணியிருக்கோம் நீ. வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளோ இருக்குது. இனி இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மெல்லிசாக வந்திருக்கு பாருங்கள், ஆனால் உடச்சி காட்டுறாங்க. மெல்லிசாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். ஊற்றியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இங்கே சாம்பிளுக்கு ஒரு வாழைக்காயை போட்டு பொரியுதான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பொரியறனால இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா வாழைக்காயும் ஒத்த ஒத்தையாக போடணும். ஏன்னா இது சாந்திக்கிட்டுனா ஒட்டிக்கிடும், ஒழுங்காக பொரியாது. அதனால் நம்ம ஒத்த ஒத்தையாக போடுறோம். சிப்ஸ் ரெடி. உடச்சி பார்த்து